Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. Admissions open. Apply online. Or map. Our pirichu vidu. Ibdi inga inga da olinjirkan. Romba chinna adama irukku paaru. Screena thookna Manohar. Enakku Manohar idhula enna panna poraarnu yochichittu irundhen. Paatha kusma character. Ana paavigala. Yogi baba avanla yaar paapom ba. Appalam solakudadu sir. Action ta pora. எதையோ பேசிடுவாரு பாலாஜி கூட சும்மா வந்துட்டு போவாரு சந்தானம் சும்மா கூட வருவாரு சொல்றதெல்லாம் எழுதுவாரு அந்த மாதிரி இருந்தாரு. நாங்க போக்கரின்னு ஒரு படம் விஜய் இது பண்ணோம். அது எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்ட அனுப்பிச்சிட்டாரு சேசி சார். விஜய் நம்ம தமிழ்நாட்டு நடிகரெல்லாம் மாத்தப்படா நாங்களே விட்டோம் அப்படின்ட்டு அவர் மழுப்பி அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து மாதவி விஜய் எம்ஜிஆர் மாதிரியே பேசணும்னு அவர் முடிச்சேன். சந்தானத்துட்டு யாரு சொன்னாங்களோ என்னன்னு தெரியல. ஐ வாண்ட்னு ஓங்கி தட்டினா எல்லாம் சதிரிச்சு சீரியஸ் ஆக்ட் பண்ணுறது அப்படின்னாரு ரஜினி சார். புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கும்பகோணம் குஞ்சிரா ஏஆர் ரகுமானுக்காக ஸ்பெஷலாக வர வச்சுது. நாலு எழுத்து சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷில் பேச தெரியாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோ. நான் உங்கள் ராம்குமார். காமெடி இஸ் ஆல்வேஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா காமெடி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட லைஃப்பில் எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே சரி நம்ம எல்லாரையும் அது எல்லாத்தையும் மறக்க வச்சு சிரிக்க வச்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த காமெடி பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிநாதன் சார் தான் இருக்கார். லொல்லு சபா சுவாமிநாதன் சார் அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் நக்கீரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைலாக் முதல்ல சொல்லிடவா சொல்லவா டாமி அப்படின்னு சொன்னால் தாங்க இப்போ எல்லாருக்குமே தெரியுது. லொல்லு சபா எத்தனை படங்கள் ஸ்பூஃப் பண்ணியிருக்கீங்க? அதாவது அந்த ஸ்பூஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கீங்க. முதல்ல ஒரு கேரக்டர்லேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பெருமையெல்லாம் பாலாஜின்னு சந்தானத்துக்கு குரு பாலாஜி அவர் நோமோர். அவர் தான் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் ஜிஇசின்னு விஜய் டிவி முதல்ல இருந்த பேர். அப்புறம் மாதிரி தான் விஜய் டிவின்னு ஆச்சு. அப்போ அந்த பாலாஜிங்கிறவர் அது பண்ணியிருக்கார். ராம்பாலா சார் தான் அல்டிமேட்டாக இது லொல்லு சபான்னு ஆரம்பித்தார். பாலாஜி கூட சும்மா வந்துட்டு போவார் சந்தானம் சும்மா கூட வருவார் சொல்கிறதெல்லாம் எழுதுவார் அந்த மாதிரி இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாலாஜியும் மனோகரையும் பாலாஜி தான் கூப்பிட்டு வந்தார். இன்றைக்கி இருக்கிற லொல்லு சபா டீமில் நிறைய பேர் பாலாஜி கூப்பிட்டு வந்தார். ராம்பாலா சார் நான் ஈஸ்டர் இவங்களாம் ஏற்கனவே முத முதல் லொல்லு சபா ஆரம்பித்து இருந்தவங்க. எடுத்தோன்னே வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனை பிடிக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸருங்கிற கேரக்டர் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மேப்பை அப்படி பிரித்து விடும். இப்படி இங்கே இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான். ரொம்ப சின்ன இடமா இருக்கு பாருங்க. அதற்குள்ளே எப்படி ஒழுங்க டேய் நம்ம மேப்பில் சின்ன போனால் பெரிய இடம் அப்படின்னா போனால் தானே போகிறோம் அப்படின் போகிறோம் நம்ம சாப்பிட்றதுக்கங்க. அங்கே ஒரு நன்னாச்சி கடை இருக்குது அங்கே கடை வாங்கிக்கலாமா போலீஸ்காரன் புத்தியை காட்டாத இப்படி பஞ்சு பஞ்சாக எழுதி ஈவினிங் வரைக்கும் ஒரே சீன் பெருசாக பண்ணிட்டார். ஒரே சீன் எப்பவுமே அவர் எழுதினா ஒரு 5-6 சீன் எழுதுவார். இது ஒரே சீனும் த்ரூ அவுட் வரும். வீரப்பனை கண்டுபிடிக்கணும் வேற வழி இல்லைன்னு சொல்லி அவன் மாமா மச்சான் அண்ணன் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடும். தொலைஞ்சு வீரப்பன் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருசாக போராடும். கடைசியாக தான் ரிவ்யூ பண்ணும் வீரப்பையை தோன்ற ஒரு சின்ன பையன். அந்த பையன் தொலைஞ்சு விட்டு ஓடி இருப்பான் ஏதோ எடுத்துட்டு. அவனை வீரப்பனை பிடிக்க தான் தேடிட்டு இருந்திருக்கீங்க. பிடிக்கிறவ தான் தெரியும் அவன் தான் வீரப்பன். அந்த மாதிரி முதல் நாங்கள் பண்ணோம் சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க சார். ஏதாவது ஒரு சில படங்கள் அட இப்போவும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குப்பா இந்த படத்தில் பயங்கரமான காமெடி நடந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமாக எந்த படத்துக்கு சார் சொல்லுவீங்க? எனக்கு மறக்க முடியாதது நாங்கள் சின்ன தம்பி பண்ணது தான். எனக்கே தெரியாது சின்ன தம்பியில் குஷ்பு கேரக்டர் ஸ்க்ரீனை தூக்குனா மனோகர். எனக்கு மனோகர் இதில் என்ன பண்ண போகிறாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா குஷ்பு கேரக்டர் ஆனால் பாவிங்களா அல்டிமேட் சார் அது அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது சந்தானம் சந்தானம் வந்து டைலாக் பேசுறதுக்கு ஒரு திட்டுவார் சார் அவர் பேச மாட்டார் சார் அவ்வளோ வேணாம் சார் பார்
எல்லாருமே அப்படிதான் சார், ஒருத்தர் பேச மாட்டேன். யோகி பாபு அவரெல்லாம் யார் பார்ப்பாம் பார், அப்படிலாம் சொல்லக்கூடாது சார். பார்க்குறாங்க பார்க்கல, டைலாகு ஒரு குறிப்பிட்ட எனக்கே கொடுப்பாரு. நீங்கள் தான் மாநிலம் கரெக்டாக பேசுங்க. ஏன்னா ராம்பாலா சொல்லி கொடுக்குற மாநிலம் பேச ஒரே ஆள் நான் தான். மனோவர் என்ன சொல்லி கொடுத்தாலும் தப்பாக மாற்றி தான் பேசுவார் கன்ஃபார்மாக, அதை பற்றி கவலையே பட மாட்டார். கேட்குற மாதிரிலாம் கேட்டுப்பார், சொல்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ஷார்ட் பம்பு ஆக்சன்ட்டை போகிறோம் சாமி எதையோ பேசிடுவார். அப்போ மனோவர் நான் என்ன சார் அப்படிம்பார். ஏதோ அவர் ஏதோ கரெக்டாக சொன்ன மாதிரியும் இவங்க தப்பு பண்ண மாதிரியே பார்ப்பார். அதான் ஒரு புதுப்பேட்டைன்னு ஒரு படத்தில் மனோவர் எப்போ கை சுத்தம் பேசுவார். அப்போது கொக்கி குமாரும் குமார் என்ன வேலை பண்ணியிருக்கப்பார், எனக்கு ரைட் ஹேண்டாக இருந்தான், அவன் கையை உடச்சி வச்சிருக்கு, அவனால் இப்போ பேச முடியல. இப்போ அவன் எப்படி பேசுகிறான் பார், ஐயா காலை சுற்றி பேசுவார், அவனால் முடியல இப்படி பண்ணிட்டு. அம்மா அந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ரையும் சின்ன மேட்ரை கூட பெருசாக கலாய்க்கிற மாதிரி இது பண்ணுவோம். நான் அப்போ சந்தானம் எழுதிக்கிட்டு இருப்பார் ஒரு ரூம்லேயே இருப்பார், ராம்பாலா ரூம்லேயே, வெரி டேலண்டட். உடனே எழுதி எழுதி நல்லா தயாராகிட்ட அப்புறம் சகலரகலைன்னு ஒன்று ஆரம்பித்தான். அதில் நல்லா ஹிட்டானார். அப்போது நான் சந்தானம் வந்து சினிமாவுக்கு வந்தோடனே ஜீவா உள்ளே வந்தப்பல ஜீவா இவங்க எல்லோருமே சந்தானம் தான் கூப்பிட்டு வந்தான். ஆனந்து முருகன் இவங்க எல்லாமே நல்லா எழுதுவாங்க, அப்போ வெரி குட் டேலண்ட் எல்லாருமே. இவங்க எல்லாருமே இவர் கூட தான் இருக்காங்க சந்தானத்து கூட. காமெடி அவங்களுடைய இது என்னென்னா யங்ஸ்டருங்கிறதுனால நாங்கள் போக்கரின்னு ஒரு படம் விஜய் இது பண்ணோம், அது எல்லோரையும் கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு சேசி சார். அது நாங்கள்லாம் போகல, டைரக்டர் போனார். அப்போ டைரக்டர் சொன்னேன், நான் சார் நான் இல்லை ஊரில் எல்லாம் பசங்க டைரக்ட் பண்ணலான்ட்டார் நைசா. அப்புறம் விஜய் கூப்பிட்டு விஜய் டிவிஎஸ் ஜி தமிழ் இது சாரி ஸ்டார் விஜயா மாற்றுன்னு நினச்சான். விஜய் நம்ம தமிழ்நாட்டு நடிகர், அதனால் மாற்றக்கூடாது நாங்களே வச்சோம் அப்படின்ட்டு அவரை மழுப்பி அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து அதில் ஜீவா வந்து எம்ஜிஆர் பேசுகிறான் பேசி என் எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் சொல்ல எனக்கு அப்புறம் சினிமாவில் எனக்கு எல்லாரையும் விட உன ரொம்ப பிடிக்கும்பான்னு எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி. ஏன்னா நான் தான் அண்ணா அண்ணா நீங்கள் தான் வாங்கண்ணா போங்கண்ணா நல்லா இருக்கீங்கண்ணா அண்ணா அவன் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன். அதனால் விஜய் எனக்கு ரொம்ப புதுக்கும் விஜய் வாழ விஜய் வளர விஜய் எம்ஜிஆர் மாதிரியே பேசினோன்னா அவர் ரொம்ப குஷி ஆகிட்டார். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சார் கூப்பிட்டாரா சார்? எஸ்எஸ்சி சார் கூப்பிடல, இவர் விஜய் கூப்பிட்டு ஜீவாவுக்கு ஒரு படத்தில் சான்ஸ் கொடுத்தாரு சார். அதே மாதிரி அந்த லுல்லு சபாவை தாண்டி பெரிய ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்தான சாரத்துக்கான அந்த காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும். அதே பெரிய காமெடிங்க, 45 படம் முடிச்சு நடித்து முடிச்சுட்டான் சந்தானம். சந்தானத்துட்டு யார் சொன்னாங்களோ என்னன்னு தெரில சார், லுல்லு சபாவில் இருக்கவங்கலாம் கூப்பிடாதீங்க. இப்போ வடிவேலுக்கு அவங்க ஒரு டீம், விவேக்கு அவங்களுக்கு ஒரு டீம், கவுண்டமணிக்கு செந்தில் தான் அப்படின்னு ஒரு டீம், அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு இது இருக்குது. நாங்கள் பசங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சது லொலு சபா டீமை தான். யாரும் சந்தானத்திட்ட சொல்லிட்டாங்க போல இருக்குது ஐ திங்க் சார். அவங்களாம் கூப்பிட்டா லொலு சபா மாதிரி ஆகிடும், அவங்களாம் கூப்பிட்டா லொலு சபா. ஏன்ப்பா நீங்கள் எதில் ஃபேமஸாக அதுதானே, சினிமான்னு வரப்போ அதுக்கு தகுந்த காமெடி பண்ண போகிறோம். இந்த லொல்லு தப்பாவே சினிமாவை பண்ணுங்கன்னு சொல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் அது யாரோ சொல்லிட்டாங்க, கூப்பிடவே இல்லை. அப்புறம் 2-3 படத்துக்கு மனோவரை கூப்பிட்டாரு, அந்த 2-3 படம் சுமாராக போச்சு. ஓ இவங்க சொன்னது கரெக்டுன்னு முடிவு எடுத்துட்டாப்புல. அதுவும் பாஸ்ன்ற பாஸ்கர்ன்னு கிட்டத்தட்ட சந்தானத்துக்கு அம்பா படமாக என்னன்னு தெரியல. அதில் தான் ஒரு 6 பேர் கூப்பிட்டாங்க, 6 பேரும் ஏதோ ரிஜெக்ட். 6வது ஆள் தான் இவர் பாலாஜியை கூப்பிட்டாங்க, அவர் அரியர் ஃப்ரெண்டாக நடிக்க மாட்டேன்ட்டார். நீங்கள் தான் அரியர் ஃப்ரெண்ட், உடனே சாமிநாதனை கூப்பிடுங்கன்ட்டார் சந்தானம். அப்போ நான் தான் போனேன், எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஹலோ இந்த மாதிரி நாளைக்கு குமரில் சுட்டிங் அப்படியா, சந்தோஷம் பண்ணுங்களா சார், நீங்கள் இருக்கீங்கன்னு. சார் நான் இங்கே இருக்கேன், அங்கே எப்படி பண்ண முடியாது, இல்லை சார் நைட்டு கிளம்புறீங்கன்னு. திடீர்னு இப்போ சொல்கிறீங்க, 10:30 பஸ்ஸு, 9:30 ரெடியாக இருங்கன்னு. 9:30 ஃபோன் பண்ணுறீங்க எப்படி சார், சார் கார்லாம் வெளியில் ரெடியாக இருக்கு, நீங்கள் ஏறி வர வேண்டியதுதான் அப்படின்னாங்க. அந்த மாதிரி சரின்னு போய் கிளம்பி போனால் நான் என் சொந்த ஊர் கும்பகோணம், பார்த்தா தென்னூர்னு ஒரு கிராமம். பட் கும்பகோணத்துலாம் படித்த அதே காலேஜு பியூசி, அதில் அதே கிளாஸு அதே பெஞ்சு அதே இடத்துல பண்ணால் அதே அரியர், அதே அரியர், அதே அரியர் ஸ்டூடெண்ட்டு. ஓகே சார், இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுவும் அப்படியே தான் இருந்தேன், காலேஜ் சண்டே சண்டே தான் தருவேன்ட்டாங்க. அடுத்த சண்டே போய் மீதி பாதி எடுத்தோம்,
இந்த பிட் அடிக்கிற சீன். ஆமாம் சார், மொத பாதி பாஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க அந்த மேட்டர் இருந்தோம். புது ரிலீஸ் நமக்கு நாளாகிட்டு இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல, நான் பாஸ் வயசாகிட்டு இருக்குல்ல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாஸ் முக்கியமான விஷயம் என்ன, புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கேன், 1000 crore செலவில் அவதார் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டான் பாஸ் அங்கே பாருங்க அப்படின்னு ஒரு கைக்கு வந்தேன். பசங்கள்லாம் பிக்னிக் போனோம், நாங்கள் நம்ம அறியறது பிக்னிக் போகிறதான் அழைக்க கூட்டம் வந்தா டேய் இது ஒரு இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் பாரு. வேம்பா பாஸ் நம்ம அடுத்த பிளான் என்ன, சந்திரமண்டலத்தில் ராக்கெட் பெரிய இவ்வளோ அரியர் பயில தானே அப்படிமா அவன் சந்திரன். அப்போ தான் வந்து இது கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, குடிச்சிட்டு எதுக்கு இது இல்லை தெம்பை, இதுக்கு மேலே என்ன தெம்பு அப்படின்னு டைலாக் கொடுத்தா நான் குடித்தேன் வழிஞ்சிருச்சு பால், நம்ம எப்படி ஜூஸ்ன்னு சொல்கிறதுன்ட்டு டக்குன்னு பாலுன்ட்டேன், என்னதுன்னு பால், அதுக்கும் தெம்பா எதுன்னு சொல்லிக்கலான்ட்டு பாலுன்ட்டேன். டக்குன்னு அவன் நைட்டு குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணேன், இந்த பசங்கள்லாம் பால் குடிச்சேன்னா தூங்கிட்டேங்க, அதை மனசு நைட்டு குடிக்கலான்னு கேட்டான், தூங்கிட்டேங்க. டேய் இவெல்லாம் உன் ஃப்ரெண்டா அப்படிம்மா. இதெல்லாம் அந்த நேரத்துக்கு திடீர்னு நடந்தது, அது செட் ஆயிடுச்சு, ஓகேன்ட்டேன். அதே மாதிரி உங்களோட அந்த பிராண்ட் டைலாக் தான் சார், டேமிட் அது கௌரவம்னு ஒரு படத்தில் சிவாஜி சார் மாதிரி, நான் பெரிய சிவாஜி, என் சந்தானம் வந்து சின்ன சிவாஜி. அப்போது அவர் டே வாட் நான்சென்ஸ், நாலு எழுத்து சேர்ந்த மாதிரி இங்கிலீஷில் பேச தெரியாது, இவனுக்கெல்லாம் ஜட்ஜ் போஸ்டா, கண்ணா ஃபைவை மூவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லணும். பெரியப்பா டேமிட் அப்படி அழுத்தம் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து சொல்லுங்க, சிவாச்சாரமா சொல்லுங்க அப்படின்னு. அது என்னமோ பெரிய ரீச், பசங்கள்லாம் கிரிக்கெட் ரோட்ல விளையாண்டுருப்பா, நம்ம ரோட்ல நடந்தா கூட அதே மாதிரி இப்போ ரஜினி சாரோட படம் நான் சிவ மனிதன் ஆரம்பிச்சு இப்ப சிவாஜி வரைக்கும் வேற லெவல்ல இருக்கும். அதுவும் அந்த மியூசிக் ஸ்டோர்ல போயிட்டு கஞ்சிதா இருக்கா அப்படின்னு கேட்டேன், ஐ வாண்ட் டு டாக் டு மேனேஜர், ஐ அம் தி மேனேஜர் அப்படிம்பாரு. ஆக்சுவலா சார் அது காஞ்சிபுரம் கஞ்சிதா தானே அப்படின்னு, உடனே இல்ல அது கும்பகோணம் குஞ்சிரா, அது கும்பகோணம் குஞ்சிரா ஏஆர் ரகுமானுக்காக ஸ்பெஷலாக வர வச்சுது அப்படின்னா, அது அவற்றை கொடுத்துருங்க எனக்காக கொடுங்க. அது மாதிரி படத்தில் அந்த மேட்ரு தூக்கிருப்பாங்க, தூக்கிட்டாங்க. ஆமாம், ஏன்னா கும்பகோணம் குஞ்சிரா ஏஆர் ரகுமானுக்காக ஸ்பெஷலாக வர வச்சுட்டார் அவர், அது மேட்ரு தூக்கிட்டாங்க. மற்ற மேட்ரு அங்கேயே அடிச்சிருப்பேன், ஐ வாண்ட்னு ஓங்கி தட்டினா எல்லாம் செதறிச்சு, சீரியஸ் ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னாரு ரஜினி சார். எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அருணாச்சலம் படத்தில் அவர் கூடவே இருக்கிறாங்க, ஒரு கேரக்டர் கிடைச்சது சுந்தர்சி சார். அதுக்கப்புறம் அரண்மனையில் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தார் சுந்தர்சி சார். எதுக்கு சொல்கிறேன், ரஜினி சார்கிட்ட நான் சிக்க முடியுதுன்னு எனக்கே தெரியாது. செந்தில்நாதன் கோ டைரக்டர் SAC, அது பல இதில் சொல்லிட்டேன். இருந்தால் ஒரு 50 பசங்க வந்துட்டாங்க ஸ்டூடெண்ட்டு, அதில் சில பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், சில பேர் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், 10 பேர் அவங்க சொல்லி வர வச்ச ஆளுங்க. என்ன செந்தில்நாதன் சார் ஃப்ரண்ட்டு பெஞ்சில் உட்காந்து வச்சார், அவர் அசிஸ்டண்ட் 2 பெஞ்சு தள்ளி சார் இங்கே உட்கார சொன்னாங்க, அவர் வந்தால் இன்னொருத்தர் சார் இங்கே உட்கார சொன்னாங்க அப்படின்னு எனக்கு கடைசி பெஞ்சு தள்ளிட்டு அவங்கவுங்க தெரிஞ்சவங்களை உட்காந்து வச்சுட்டாங்க. SAC வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறாரு, ஒருத்தருக்கும் வரல கரெக்டாக, என்ன எங்கெங்கெல்லாம் தூக்குனாங்களோ அங்கங்கே இருக்கிறவங்கள்ட்டையாவது டைலாக் கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் சில பேர் சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்க சொன்னால் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம், அவங்கள வற்புறுத்த முடியாது, அது ஒரு பிரச்சனையாக. அவங்க என்ன தண்டத்துக்கு எவனை கூப்பிட்டு வந்து கண்ணா புண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட SAC, எதுக்கு நான் வந்து இது பண்ணுறதுக்காக வந்தீங்க அப்படின்னு டைரெக்டாக சொல்லலாம் அப்படி சொன்னார். சொல்லக்கூடாது, நம்ம திட்ட ஆரம்பிச்சா அவர் கோபம் என்னன்னா, இந்த மாதிரி அழிச்சிட்டு வந்திருக்காங்களா, அவர் கோபம், அவர் கோபப்பட்டால் பயங்கர கோபப்படுவார், எல்லாரையும் பிடிச்சி திட்டுவார். அதே என்ன சந்தோஷப்பட்டா கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பாராட்டுவார். பிடிச்ச விஷயம் டைலாக் சொல்லிக்கிட்டே வந்தால் ஒருத்தருக்கும் இல்லை, என்ன தண்டத்துக்குலாம் வந்தீங்கன்னு எல்லாரும் பிடிச்சிட்டாரா. நான் சொல்கிறேன் சார், எனக்கு ஏக கடுப்பு ஒன்று கடைசி பிஞ்சவங்க, நான் சொல்கிறேன் டைலாக் சொன்னேன், இன்றைக்கி நம்ம நாட்டில் அடுக்க திருட்டு கொலா கொள்ளை கற்பிப்பான் சத்தியமான சார், இப்படி சொல்லணுமா
இல்லை வாத்தியார்கிட்ட ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்குற மாதிரி சொல்லணும். கேமராமேனை பார்த்தார், வாத்தியார்கிட்ட ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்குற மாதிரி தான் பார்த்து சொல்லணும், தெரியுதுல்ல சொல். சார் என்னப்பா இப்படி பேசுகிற சார், டைலாக் பேசுறேன் பேசுவேன் சார். இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற திருட்டு, கொலை, கொள்ளை, கருப்பழிப்பு இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம நாடு உருப்படாது சார். நம்ம நாடு உருப்படுன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லை சார். இப்படி எல்லா டைலாகும் பேசிட்டேன். அதுக்குள்ளே ஒரு அங்கேருந்த ஒரு ஐயர், அவருக்கு ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு, டைலாக் ரைட்டராக இல்லை டைரக்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு. அண்ணா வெத்தல் சோப்புண்ணா, எல்லா டைலாகும் அவனே பேசினா நல்லா இருக்காருண்ணா, ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டாலும் நல்லாயிருக்கும், ஸ்கூல் ஆனோம் அப்படின்னு கேட்டார். ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான், ஸ்டூடெண்ட்னா ஆள் கொண்டு தான் கேட்கணும், அதனால் பெரிய டைலாக் வேணால் அவன் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு என்னை தூக்கி கொண்டு ஃப்ரண்ட்டில் வச்சார். எங்கே நான் உட்காந்தனோ அதே இடத்துக்கு அதே இடத்துல உட்காந்து வச்சு, விநாயகம் டைட்டாக வையா பயலுக்கு பின்றான் அப்படின்னாரு. அதை இன்னி வரைக்கும் இந்த இதில் போட்டாங்க, ஏவியில் கூட போட்டாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து, அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸாகவே நீங்கள் இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தாலும் சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை அப்டேட்டடாகவே வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது எப்படி சார், அந்த அப்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சார் பண்ணிக்கிறீங்க? அது உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் காரணமே. என்னை பொறுத்த வரைக்கும் சார், பழைய டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அவர் நினைக்காம நடிப்பேன், புதுசு பசங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க டேஸ்ட்டுக்கு அவங்க சொல்கிற மாதிரி, எனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டு நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் மனசில் வச்சுட்டு சொல்லுவீங்க, அதை கேரக்டர் சொல்லுங்கன்னு சொல்லி வாங்கி உங்கள் கேரக்டர் நான் பண்ணுறப்போ நான் புதுசாகிடுறேன். இப்போ உங்களுக்கும் சரி, இன்னொருத்தரும் சரி, அவருக்கும் சரி, இவருக்கும் சரி, எல்லாருமே வித்தியாசமான ஒரு கேரக்டர் மனசு சார். இதான் சார் சில டேரக்டர் சார், உங்கள் ஸ்டைல் சார், இந்த லொல்லு சபா ஸ்டைல் சார், சில மாங்க எல்லா ஸ்டைலும் ஓகே, ஒரே மாதிரி சிலதுக்கு பண்ண முடியாது, சிலதுக்கு ஒரு மாதிரி பண்ணலாம். ஒரு சாமியாராக வந்து நடித்தா சரி, ஒருக்கல் ஒரு கண்ணாடி மாதிரி, அங்கே என்ன சத்தம், இது என்ன வாழைப்பழம், உங்களுக்கும் இஸ்கு இஸ்கு என்று கேட்குறதா, ஆனால் அது ஒரு பாணி தனி. அவர் திடீர்னு ஒரு வக்கீல் வச்சதுக்கு அது மாதிரி பேசுகின்றார், ஏங்க அந்த வக்கீல் இதே வேறு, இதுவே வேறு, அது எப்படி பேச முடியும் சிலரோட இது. சரி உங்கள் ஸ்டைலில் பேசுங்கம்பாங்க, அப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கம்பாங்க, நான் சொல்கிற மாதிரி வரல, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பேசுறீங்கன்றாங்க. சில டேரக்டர்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, நான் பண்ணுவேன், இல்லை இல்லை நீ உங்கள் ஸ்டைலில் பேசுங்கம்பாங்க. நம்ம ஸ்டைல்னு ஒன்றும் கிடையாது, அவர்தையும் நம்மள்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது தான். நான் வந்து பாசன்ற பாசுகள் நடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஷோ வெற்றி தேட்டரில் போய் சந்தானம் பார்த்துட்டு சொன்னார், கரெக்டாக 10:30 ஃபோன் வருது, ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துருக்காரு சந்தானம் பார்த்து, அந்த என் டைலாக் முடிஞ்ச கையோட ஃபோன் அடிக்கிறாரு, அண்ணா என்னண்ணா நீங்கள் ஒரு சீன் தான் வந்தீங்க, பயங்கர கிளாப்ஸ் அடிக்கிறானுங்க அப்படின்னாரு. ஏன்பா படம் ஃபுல்லாக நீ கிளாப்ஸ் வாங்குறேன், நான் ஒரு சீன் தானே மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னா. என் கேரக்டரில் நடிக்க ரொம்ப ஆசை, ஒரு கேரக்டராக நடிக்க வைக்கலாம் அப்படின்னு இல்லாமல், எங்கேயாவது கதையில் தொய்வு லேக் இருந்தால் அங்கே சாங்காதனை போடு, சிங்கமுத்தை போடு, மனோபாலா போடு, இந்த மாதிரி போடுறாங்க. அவங்களாம் ஒரு சீன் ரெண்டு சீன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒர்க் பண்ணிடுவான், நமக்கு ஒரு பெரிய கட்டை ஏன் தரமாட்டேங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, கான்ஃபிடென்ஸ் இல்லை. மாப்பிள்ளை சிங்கன்னு ஒரு படம், அந்த ப்ரொடியூசரு மதன் எஸ்கேப் ஆர்ட்ஸ் தங்கமான ஆளுங்க, அந்த டைரக்டரு வந்து நம்ம எழிலுக்கு அசோசியேட் ராஜசேகர், அவர் பிடிவாதமாக நான் தான் பண்ணுங்கிறார். அந்த படத்தோட மேனேஜர் குமார், அவர் தான் மொட்டராஜந்த மேனேஜர், அவரும் மொட்டராஜத்தில் போடணுங்கிறார். அந்த மாமா கேரக்டர் இங்கே ஊர் மாமா, அவர் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு அவங்களுக்கு, எனக்கு ஒரு இன்னசென்ட் மாமா வேணும், அது இவர் தான் கரெக்டுன்னு எனக்கு வாதாடி என்னை போட்டார். ஐயோ ஒரு சீன் ரெண்டு சீன் பண்ணுறாரு, அவர் பெரிய கேரக்டர்லாம் தாங்குவாரா அப்படின்னு ப்ரொடியூசர் கேட்டிருக்கார். சார் நல்லா அவரை சார் நான் நடிக்க வைக்கிறேன் சார், ப்ளீஸ் அவரை போடுங்க சார்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணி என்னை போட வச்சார். ரஷ்ஷு பார்த்துட்டு நான் வந்து கட்டி பிடிச்சிட்டார் ப்ரொடியூசர், சூப்பராக பண்ணீங்க, நீங்கள் தான் இதுக்கு சூட்டான ஆள், நாங்கள் என்னமோ நினச்சோம்னு அவரும் இந்த இது விஷயத்த சொன்னேன், நாங்கள் ஒரு சீன் நடிச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க அதுக்கு மேலே அவங்க அப்படின்னு, நாங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க என்ன
ஒரு கேரக்டர் கொடுக்காமே இவர் தாங்குவார் தாங்க மாட்டார் செய்வார் செய்ய மாட்டார்னு அவங்க முடிவு எடுத்துடுறாங்க. சரி, இப்போ என்னன்னா மறுபடியும் சந்தான சார் பார்த்தீங்க அப்படின்னா காமெடியில் கலக்க போறாரு. ஏன்னா திரும்ப காமெடிக்குள்ள என்ட்ரி ஆறேன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆர்யா சாரோட படத்தில் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம் சார், ஏன்னா நீங்களும் சந்தான சாரும் கொஞ்சம் கேப்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஜாயின் பண்ணுவீங்களா? எப்போ ஜாயின் பண்ணி பார்க்கலாம்? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஓகே, அவர் ஹீரோவில் தான் இருக்காரு, திரும்பி காமெடி வருவாரான்னு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்தால் ஆர்யாவே என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒரு நடிகர் சங்க எலெக்ஷனுக்கு போனோம். அப்போது கியூவில் என்ன ஓட்டு போடுறதுக்கா? ஏன்பா ஓட்டு போட கூட ஆர்யர் ஃப்ரெண்டோடு தான் வருவியா? என்னன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஆர்யா நிற்கிறேன். ஓகே, சூப்பர் சார். அந்த மாதிரி இருக்கனால எல்லாருமே திரும்ப ஆர்யாவோட எப்போ நடிப்பீங்கன்னு கேட்பாங்க. ஓகே, எனக்கு என்னென்னா எனக்கும் நானும் ஆர்யாவோட நடித்தது தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. சந்தானம் வந்து காம்பினேஷன் இன்றைக்கும் எல்லாருக்கும் சார் நீங்களும் சந்தானம் வந்தாலே சூப்பர் சார். ஆமாம் சார், நீங்களும் தான் வந்து இது வந்து சந்தானத்திட்டையும் சொல்லியிருப்பாங்க என்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. என்ன காரணமோ தெரியல, சந்தானம் ஒன்று ஒன்று கொடுக்குறாரு, நாலு அஞ்சு படத்துக்கு ஒரு படத்துக்கு ஒரு படம் கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏற்றது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏற்றது ஏற்றது இல்லைங்கிறது நாம் உருவாக்குறது தான். கண்டிப்பாக நமக்கு எந்த டீம் செட் ஆகுதோ அந்த டீமை வச்சுக்கிட்டு எந்த டைரக்டர் செட் ஆகிறோ அவங்கள வச்சு பண்ணால் சக்ஸஸ் கன்ஃபார்ம். லொல்லு சபா 2 எப்படா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அதில் 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா லொல்லு சபா பார்ட் 2 வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எதாவது பேசியிருக்கீங்களா ராம்பாலா சார் கிட்ட? இல்லை ஏதாவது உங்கள் டீம் கிட்ட டிஸ்கஸ் இல்லைங்க? லொல்லு சபா 2 வரத்துக்கு வாய்ப்பில்லாம் இருக்குது. ராம்பாலா வச்சு இந்த கலக்க போகுது யார் டீம்லாம் வச்சு பண்ணுறதா இருந்தாங்க. அது ராம்பாலா நான் பண்ண மாட்டேன், எனக்கு பழைய டீம் ஆளுங்க தான் வேணும் அப்படின்னு கேட்டார். பழைய டீம் ஆளுங்க சினிமாக்கு வந்துட்டோம், அது ஒருவேளை பண்ணால் பண்ணுவாங்க. ஜான்சன் ட்ரை பண்ணாரு, முடியல. பட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. திரும்ப கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு சினிமாவில் வந்துட்டேன். இப்போ லொல்லு சபா ஆர்டிஸ்டோட சினிமாவில் வந்து நான் நடித்த கேரக்டர்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால சினிமாவில என்ன பண்றாங்க, டிவியில் வர ஆர்டிஸ்டை கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. அவங்க தான் டேலண்டான ஆர்டிஸ்ட் தான், ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால நம்ம சினிமா ஒண்டி கான்சென்ட் பண்ணால் போகிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். டிவி பண்ணுறது மட்டும் நான் சொல்லலை, சினிமாவுக்கும் இறங்க அவங்களுக்கும் வாய்ப்பு தரணும். சார் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களோட ஜேர்னி ஒன்றுமே சொல்லலையே சார், இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களே சார். நீங்கள் எதுவுமே கேட்க நான் தான் பேசி. ஆமாம் சார், நிறைய விஷயம் தான் புள்ளி வச்சா போதும் சார், நீங்கள் சுற்றி எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டீங்க. என் வேலையும் சுலபமாக முடிஞ்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து படங்களில் கலக்கணும் அப்படின்னு எங்களோட நக்கீரன் ஸ்டுடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். மனமாக இருந்த நன்றி, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு வேணும், தரமாட்டிங்களா? டாமி ஓ தரீங்களா? ரொம்ப சந்தோஷம், உங்கள் ஆதரவு என்றைக்கு வேணும். நன்றி, தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்.